அடுத்ததாக எழுத்தாளர் கவிஞர் அகரமுதலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஓவியர் புகழேந்தி என்பவரை இங்கே வந்திருந்த எல்லோரும் எவ்வாறு அடையாளப்படுத்தி கொண்டார்கள் என்று நான் அமர்ந்திருந்தேன். பெரும்பாலும் அவரை ஒரு ஈழ விடுதலையினுடைய முகமாக எல்லோரும் தங்களுடைய உரையில் குறிப்பிட்டார்கள். ஈழ விடுதலையின் முகங்களாக இருப்பவர்கள், களங்களில் தங்களை ஆகுதியாக்கியவர்கள், ஆனால் ஒரு செயற்பாட்டு தளத்தில் ஒரு பெரும் செயலை முன்னெடுத்தவர்கள் பலர், ஈழத்தை கடந்தும் இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய தொகுதியின் முதன்மையாக ஓவியர் புகழேந்தி அவர்களை அடையாளப்படுத்தலாம் என்று நான் நம்புகிறேன். நான் சிறிய வயதில் இருந்த பொழுது, என்னுடைய சிறு வயதில் ஓவியர் புகழேந்தி என்கிற பெயர் ஈழத்தினுடைய நாளேடுகளில் வந்திருந்தது. அங்கே கண்காட்சி நடைபெறுகிறதாக வாசித்திருக்கிற நினைவுகள் எனக்கு இருக்கிறது. ஓவியர் புகழேந்தி என்பவர் தமிழ்நாட்டில் இருந்து வந்து ஈழத்தில் உள்ள பல இடங்களில் கண்காட்சிகளை நடத்துகிறார் என்பது கிட்டத்தட்ட இங்கே உரையாற்றி விட்டு சென்ற ஓவியர் புகழேந்தினுடைய நண்பர் கூறியதைப் போல, யாழ்ப்பாண நூலகத்தில் எரியூட்டப்பட்ட புத்தகங்களில் கணியன் பூங்கொன்னனாரினுடைய ஜாதுமூரிய யாவரும் கேளீர் என்ற வரிகளும், பாரதியினுடைய பாலமும் அங்கே சிதைந்து போனது என்று சொன்னார். கிட்டத்தட்ட அந்த பாலத்தை புனரமைத்த ஒரு அறிவு செயற்பாட்டாளராக ஓவியர் புகழேந்தி அவர்களை அடையாளப்படுத்தலாம் என்று நான் நம்புகிறேன். ஒரு விடுதலை போராட்டத்தை அடுத்த செயலாக அல்லது வரலாற்றை கைமாற்றும் ஒரு பணியை வேறு யாரும் அறிவுரை கூறாமல் தன்னுடைய விருப்பத்தின்பால், தன்னுடைய கொந்தளிப்பின்பால் முன்னெடுத்த ஒரு பெரிய ஆளுமையாக ஓவியர் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார். நான் ஓவியர் புகழேந்தியை இரண்டு வகையில் எப்பொழுதும் மதிக்கிறேன். ஒன்று, அவர் உடைய இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கலை இலக்கிய செயலில் அழகியல் கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டின் ஊடாக கலைகளை அணுகுவது, பிறகு மக்களுக்கான கலை இலக்கியம் என்று அணுகுவதில் அழகியல் கோட்பாடும் தெரிந்து மக்களுக்கான கலையையும் மக்களின் கலையாக மாற்றுவதில் ஒரு வல்லுநராக இருப்பவர் ஓவியர் புகழேந்தி அவர்கள். இங்கே பேசியவர்கள் அவரை அரசியல் ஓவியர் என்றார்கள், மக்கள் ஓவியர் என்றார்கள். ஆனால் எனக்கு ஓவியர் புகழேந்தி அவர்களை நாம் இப்படி சொல்லலாம் என்று நம்புகிறேன். அவர் முதலில் தன்னுடைய கலையை இந்த இனத்திற்காக சமர்ப்பணம் செய்த முதன்மை ஓவியர்களில் ஒருவர். இரண்டாவதாக நான் அவரிடம் இன்னும் நான் மதிக்கக்கூடியது அவருடைய ஆவணப்படுத்தல் என்கிற ஒரு பெரிய பண்பை. இன்றைக்கு ஒரு ஈழத்தமிழனாக நான் என்னுடைய கடந்த கால வாழ்வினுடைய வசந்த காலம் என்று நம்புகிற ஒரு காட்சியை ஓவியர் புகழேந்தி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு கையளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் என்பது நாம் நமது தொன்மத்தை தடவி பார்க்கக்கூடிய ஒரு அருங்காட்சியமாக ஓவியர் புகழேந்தி இருக்கிறார். ஒரு ஈழத்தமிழனாக சிதைந்து போன பனைமரங்களை, சிதைந்து போன கோயில்களை, சிதைந்து போன வீடுகளை மட்டுமல்ல, சிதைந்து போன வாழ்வையும் ஒரு கணம் தடவி பார்த்து விடலாம் என்றால் அது ஓவியர் புகழேந்தியினிடம் இருக்கக்கூடிய புகைப்படங்களின் வழியாக நாம் கண்டடைய முடியும். கிட்டத்தட்ட ஓவியர் புகழேந்தி என்பவர் என்னுடைய ஈழத் தொன்மத்தினுடைய அருங்காட்சியகத்தை வைத்திருக்கக்கூடியவர். ஆனால் அவர் ஒருபொழுதும் தன்னுடைய அந்த புகைப்படங்களை எங்கேனும் தன்னை நிலைநிறுத்துவதற்காக உபயோகித்தவர் கிடையாது. அவரிடம் இருக்கக்கூடிய புகைப்படங்களை இன்றைக்கு நாம் இங்கே காட்சிப்படுத்தினோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த அரங்கம் என்பதே ஒரு 2002 பிறகான ஈழத்துக்குள் இருந்து இந்த கூட்டத்தை நடத்தியதை போல ஆகியிருக்கு. அப்படி செழுமை வாய்ந்த ஒரு ஆவண பதிவாளராக அவர் இருக்கிறார். நான் நேற்றைக்கு என்னுடைய தளத்தில் அவருக்கு அந்த இந்த நிகழ்வை குறித்து எழுதுகிற பொழுது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன். மானுட விமுக்திக்காக தூரிகையை ஏந்திய நாயகன் என்று நான் அவரை கூறியிருந்தேன். உண்மையில் மானுடம் எங்கெல்லாம் தத்தளிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தன் குருதியை சிந்த விடுகிறதோ, அங்கெல்லாம் தன் தூரிகையால் புகழேந்தி அவர்கள் ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் என்று நம்புகிறேன். இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின்பான ஓவியர் புகழேந்தியினுடைய ஓவியங்களில்
நான் பார்த்து எப்பொழுதும் என் மனத்துள் இருக்கக்கூடிய ஒரு ஓவியம். சுற்றி வர இருக்கக்கூடிய பனைமரங்கள் எல்லாம் எரிகணைகள் வீழ்ந்து மொட்டையாகி போக, நடுவில் ஒரு பனைமரம் தன்னுடைய எந்த வசந்தத்தையும் இழக்காமல் கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு ஓவியம் ஓவியர் புகழேந்தி அவர்களால் வரையப்பட்டது. நான் நினைக்கிறேன் அந்த பனைமரம் நானாக கூட இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஓவியர் புகழேந்தி.